மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா இரு அவைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பிறகே இந்த இடஒதுக்கீட்டுச் சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட சூழலில் அதற்கு திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாகி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாகியுள்ளது. பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற பெண் தலைவருக்கு உரிமை மறுக்கப்படுவதுதான் சமூக நீதியா என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் 18 வகையான கைவினைக் கலைஞர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். இந்த திட்டத்தை பிரதமர் தைரியமாக நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் என்றும், ஆனால் சில தலைவர்கள் அரசியலாக்கும் வகையில் இதனை குலத்தொழில் என்று விமர்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சமூக நீதியை காப்பதாக சிலர் கூறுகிறார்கள், ஆனால் இங்கே பட்டியலினத்தவர்கள் ஒடுக்கப்படுவதாகவும் ஆளுநர் குறை கூறினார். She was elected 2 years back, but she has not been allowed to take oath of office. Why? Because she comes from a particular country. சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்ற மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி, அந்த திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றுவதில் பல்வேறு குறைகள் இருப்பதாக சாடினார். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கான வீடு கட்டும் திட்டத்தில் 40% நிதி பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட இயலாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யவிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு சட்ட ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் சித்தராமையா, அமைதியான முறையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றதாகவும், இதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்தார். மேலும் சட்ட வல்லுநர்களின்படி ஆலோசனையை தொடர்ந்து தங்களிடம் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட இயலாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யவிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீர்ப்பாசனம் மற்றும் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினையை களைவதற்கு நிபுணர் ஆலோசனைக் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சித்தராமையா கூறியுள்ளார். மேலும் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிட இருப்பதாகவும், மேகதாதுவில் அணை கட்டினால் அங்கு 67 TMC தண்ணீரை சேமிக்க முடியும் எனவும், அதனை பேரிடர் காலங்களில் தமிழகத்திற்கு திறந்து விடலாம் எனவும் சித்தராமையா குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தால் கர்நாடக மாநிலமே ஸ்தம்பித்த காட்சிகள் தான் இவை. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பேருந்துகளும் குறைந்த அளவிலேயே இயங்கின. 144 தடை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகே உள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை 1 மாத காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுரங்கப்பாதையில் சில தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிலையிலும் 1-2 நாட்கள் தேவைப்படுவதால் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு 1 மாத காலத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சுரங்கப்பாதை திறக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுரங்கப்பாதை பகுதியில் சமூக விரோத செயலில் யாராவது ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 13 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்டார்.
இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டன. இதையடுத்து அமலாக்கத்துறையினர் 5 நாட்கள் காவலில் எடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தினர். இதன் பின்னர் சென்னை புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததால் புழல் சிறையில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவர் நீதிமன்ற காவலை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 7வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட வாகன புறப்பாடு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்த காட்சிகள் தான் இவை. மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடத்தப்படும். இந்த மாத பௌர்ணமி தினமான நேற்று திருப்பதியில் மழையும் பெய்தது. மழையிலும் நடந்த கருட வாகன புறப்பாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கோவிலில் இருந்து புறப்பட்டு மண்டபத்தை அடைந்த உற்சவர் மறையப்பசாமி தங்க கிரட வாகனத்தில் எழுந்திரளினார். கோவிலின் 4 மாட வீதிகளில் எழுந்திரளிய ஏழுமலையானை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருச்சி அருகே ஆடு திருடர்களை விரட்டிச் சென்றபோது SSI கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய பூமிநாதன் 2021 நவம்பர் 20 இரவில் ஆடு திருடி சென்றவர்களை துரத்திச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே 2 சிறார் உள்ளிட்ட 3 பேரை பிடித்த பூமிநாதன் மற்றொரு காவலருக்கு தகவல் அளித்தார். அப்போது பூமிநாதனை அறிவாளால் சரமாரியாக அவர்கள் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பூமிநாதன் உயிரிழந்தார். இந்த வழக்கில் தஞ்சை மாவட்டம் தோகூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டனையும் 14 மற்றும் 9 வயதுடைய 2 சிறார்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 22 மாதங்களாக நடைபெற்ற இந்த வழக்கில் நீதிபதி பூரண ஜெயானந்த் தீர்ப்பு வழங்கினார். குற்றம் நிரூபிக்கப்பட்ட 3 பேரில் 2 பேர் சிறார்கள் என்பதால் ஒருவருக்கு மட்டும் தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளி மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஹாலிவுட் சண்டை காட்சிகளைப் போல பற்றி எரியும் இந்த காட்சிகள் டெல்லியில் படம் பிடிக்கப்பட்டவை. தலைநகர் டெல்லியில் ஆசாத்பூர் பகுதியில் காய்கனி சந்தை இயங்கி வருகிறது. இந்த சந்தையில் நேற்று மாலை பயங்கர தீ விபத்து நேரிட்டது. இந்த தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் கருகின. நல்வாய்ப்பாக இந்த விபத்தின் போது அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர். தீ விபத்து நேரிட்ட 15 முதல் 20 நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்ததால் பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியாகியுள்ள சந்திரமுகி 2 திரைப்படம் பிரம்மாண்ட பொழுதுபோக்கு படமாக இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயக்குனர் வாசு இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், ஜோதிகா, நயன்தாரா நடிப்பில் சந்திரமுகி திரைப்படம் 2005 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிக்கு பதிலாக நடிகர் ராகவா லாரன்ஸையும் ஜோதிகாவுக்கு பதிலாக கங்கனா ரணாவத்தையும் வைத்து சந்திரமுகி 2வது பாகத்தை உருவாக்கினார். இப்படம் கடந்த 28 தேதி தியேட்டர்களில் வெளியானது. இந்நிலையில் சந்திரமுகி 2 படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மிகப்பெரிய வெற்றி படமான தன்னுடைய சந்திரமுகியை புதிதாக வேறு ஒரு கோணத்தில் பிரம்மாண்ட பொழுதுபோக்கு படமாக சினிமா ரசிகர்களுக்கு தந்திருப்பதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதற்காக நண்பர் வாசுவுக்கும் அருமையாக நடித்திருக்கும் தம்பி ராகவா லாரன்ஸ் மற்றும் படக்குழுவினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள அரண்மனை 4 படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. சுந்தர்சி இயக்கத்தில் வினய், ஹன்சிகா, ஆண்ட்ரியா, சந்தானம் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 2014 அரண்மனை படத்தின் 1வது பாகம் வெளியானது. அடி பேரழ கேட்டார் சில்லைட்டு கசக்குமா.
முதல் பாகம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து 2016 சித்தார்த் ஹன்சிகா த்ரிஷா நடிப்பில் அரண்மனை இரண்டாம் பாகமும், 2021 ஆரியா ராஷி கண்ணா ஆண்ட்ரியா நடிப்பில் அரண்மனை மூன்றாம் பாகமும் வெளியாகியிருந்தது. அந்த வரிசையில் அரண்மனை படத்தின் நான்காம் பாகம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தில் சுந்தர்சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். சுந்தர்சி இயக்கத்தில் காமெடி கலந்த பேய்ப்படமாக உருவாகி வரும் அரண்மனை நான்காம் பாகத்திற்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைக்கிறார். சீனாவில் இலையுதிர் கால கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. சீன நாட்காட்டியின் 8வது மாதத்தின் 15வது நாள் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. மத்திய சீனாவின் ஹூபே மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளின் ஆரவாரத்துடன் 500 பழமையான பைஷு நடனமாடி துஜியா இன மக்கள் மகிழ்ந்தனர். மேலும் பாரம்பரிய உணவுகளை சமைத்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். கேக்குகளில் உறவை வளர்க்கும் வகையிலான வாசகங்களை எழுதி அன்பையும் பரிமாறிக்கொண்டனர். குறிப்பாக லாங்ஷெங் டவுன்ஷிப்பில் இறைவுதிர் கால விழாவை கொண்டாடும் வகையில் சிவா என்ற உணவு தயாரிக்கும் போட்டி நடைபெற்றது. ஷாங்காயில் சர்க்கஸ், ஒளி திருவிழா உள்ளிட்டவை கொண்ட கண்கவர் சுற்றுலா விழாவில் குடும்பம் குடும்பமாக பங்கேற்று திருவிழாவை மக்கள் கொண்டாடினர். ஜியாங்சு மாகாணத்தில் பாண்டா கிகிக்கு இலையுதிர்கால திருவிழாவுடன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மேலும் செயற்கை முறையில் பிறந்த சிவப்பு பாண்டாக்களுடன் சரணாலய ஊழியர்கள் திருவிழாவை கொண்டாடினர்.